நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் எஸ்ஆர்எம் பிஆர் சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட். டெல்லியில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் காங்கிரஸ் எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் போராட்டம். உரிய நிதி பங்கீட்டை வழங்காமல் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாக குற்றச்சாட்டு. கர்நாடக காங்கிரஸ் அரசை கண்டித்து டெல்லியில் பாஜக எம்பிக்கள் போட்டி போராட்டம். அரசு நிதி முறைகேடாக பயன்படுத்தப்படுவதாக புகார். பிரதமரின் நாடாளுமன்ற உரையை கேட்டு சிரித்தேன், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். அதிமுகவுடன் கூட்டணி வைக்க தேமுதிகவின் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் விருப்பம் தெரிவித்ததாக தகவல். சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு முடிவெடுக்க பிரேமலதா விஜயகாந்திடம் வலியுறுத்தல். முடிவெடுக்கும் முழு அதிகாரத்தை மரியாதைக்குரிய கழக பொதுச் செயலாளர் திருமதி அன்யா அவர்களுக்கு வழங்கி இந்த கூட்டம் தீர்மானம் நிறைவேற்றுகிறது. தமிழகத்தில் கடைசி நேரத்தில் கூட கூட்டணி மாறலாம் என அண்ணாமலை பேச்சு. அதிமுக என குறிப்பிடாமல் பொதுவாகவே அமித்ஷா அழைப்பு விடுத்ததாகவும் விளக்கம். அமித்ஷாஜி அவர்கள் கேட்கப்பட்ட கேள்வி ஸ்பெசிபிக்கா ஒரு கட்சியினுடைய பேரை சொல்லி அவங்க வருவாங்களா ஏத்துக்குவீங்களா? அமித்ஷாஜியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாண்டர்ட் கன்சிஸ்டன்டா சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாரத பிரதமருடைய தலைமையை ஏற்று யார் என்டிஏவுக்கு வந்தாலும் கூட எங்களுடைய கதவுகள் திறந்திருக்குன்னு சொல்றாங்க. அதான் அவருடைய பாயிண்ட். அவர் ஸ்பெசிபிக்கா எந்த கட்சி பேரையும் மென்ஷன் பண்ணல. பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் என்பது அதிமுக தொண்டர்களின் நிலைப்பாடு. கூட்டணி கதவு திறந்திருப்பதாக கூறிய அமித்ஷாவிற்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதில். எனவே எங்களுடைய நிலைப்பாடு பத்தோல பிஜேபிக்கு உண்டான கதவு சாத்தப்பட்டு விட்டது. அவங்க திறந்து வச்சுக்கலாம், பிஜேபிக்கு வந்து வரக்கூடாது என்ற அடிப்படையில் நாங்கள் சாத்திட்டோம் கதவை. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடும் கூட. பாஜக கூட்டணியில் சமத்துவ மக்கள் கட்சிக்கு ஒரு தொகுதியை ஒதுக்க முடிவு. நெல்லை தொகுதியில் போட்டியிட விரும்புவதாக தகவல். பொதுமக்களுக்கு பாதுகாப்பான பயணம் வழங்குவதை அரசு உறுதி செய்ய வேண்டும். சென்னையில் பேருந்தில் பலகை உடைந்து பெண் பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பயணிகளை சூரப்பட்டு போரூர் தாம்பரத்தில் ஏற்றி இறக்க அனுமதிக்கப்படும். ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தொடுத்த வழக்கில் தமிழக அரசு விளக்கம். தென் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீட்டில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாக திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு ஒரு பைசா கூட வழங்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு. அரசியல் ஆதாயத்தை எதிர்பார்த்து மக்கள் பணிகளை செய்ததில்லை என்று நடிகர் விஷால் விளக்கம். வருங்காலத்தில் இயற்கை முடிவெடுக்க வைத்தால் மக்களுக்காக குரல் கொடுப்பேன் எனவும் அறிக்கை. இமாச்சல பிரதேசத்தில் கார் விபத்தில் மாயமான வெற்றி துரைசாமியை தேடும் பணி 4வது நாளாக தீவிரம். பக்ரானங்கல் அணைக்கருகே தொடரும் தேடுதல் பணி. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் முன்பு தீ வைப்பு. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை. கோவையில் 10 லட்சம் ரூபாய் ரொக்கம், 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளை. தொழிலதிபர் வீட்டில் கைவரிசை காட்டியது யார் என விசாரணை. மாநில அரசுகள் வரைமுறையின்றி கடன் வாங்குவதால் நாட்டின் ஒட்டுமொத்த கடன் தகுதி மதிப்பீட்டிற்கும் பாதிப்பு. கடன் வாங்க கட்டுப்பாடுகள் விதிப்பதாக கேரள அரசு தொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு வாதம்.
நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சாட்டை துரைமுருகன், மதிவாணன் உள்ளிட்டோர் என்ஐஏ அலுவலகத்தில் ஆஜர். வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடத்தப்பட்ட நிலையில் விசாரணை. கோவையில் யூடியூபர் ஷர்மிளா மீது சைபர் கிரைம் காவல்துறை வழக்கு பதிவு. போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் குறித்து இணையத்தில் தவறாக பதிவிட்ட புகாரில் நடவடிக்கை. நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் எஸ்ஆர்எம் பிஆர் சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட்.